ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க. அந்த ஃப்ரெண்டோட குழந்தை, ஒரு வயசு தான் ஆகுது, அந்த குழந்தைக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே. நம்மளை கூப்பிட்ருந்தாங்க, சரி போவோம் அப்படிங்கிறதுக்காக ஃபேமிலியோடி போனோம். அங்கே வந்து மண்டபத்தில் வச்சு, அதாவது கீழே வந்து ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோருக்குலாம் அங்கே வந்து சாப்பாடு, மேலே தான் ஸ்டேஜு. அப்போ இனிமேல் நம்ம வந்து ஒரு சின்ன கிஃப்ட் ஒன்று வாங்கிட்டு போயிருந்தோம், அதை போய் மேலே கொண்டு கொடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக மேலே போனோம். அங்கே போய் கரக்கி பிடிச்சி அப்படி வீடியோலாம் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வீடியோ எடுத்தோம். இங்கே என்ன அப்படின்னா, பாப்கார்ன் இருக்குலாம் இருந்து சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. நாங்களாம் ஃபஸ்ட்டு போன உடனே ஆளுக்கு ஒரு பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் மேலே வந்தோம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா மண்டபத்தில் வந்து ரெண்டு ஃப்ளோர் அந்த மாதிரிலாம் இருந்தால், மேலே வந்து இந்த மாதிரி ஸ்டேஜ் வச்சாங்க அப்படின்னா கூட்டம் இருக்காது. ஏன்னா மொய் எழுதுறதுக்கு நோட்டு வச்செல்லாம் எழுதுறதுனால மக்கள் வந்து எழுதிட்டு போயிடுவாங்க, மேலே வரவே மாட்டாங்க. மொய்க்கு வந்து நம்ம நோட்டு வச்சு எழுதலை அப்படின்னா எல்லாருமே அவங்க கிஃப்ட் ஏதாவது கொடுக்கணும்ல அப்படிங்கிறதுக்காக மேலே வருவாங்க, அந்த மாதிரி ஆயிரும். அதனால இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆட்கள் ரொம்ப குறைவு தான். ஆனால் கீழே நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் எல்லாருமே வருவாங்களா மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரவே மாட்டாங்க, எழுதிட்டு போயிடுவாங்க. இதுதான் இந்த வினித்து இவங்க பேர். இதுதான் நம்ம ஃபேஸ்புக்கு ஃப்ரெண்டு. ஏன் வந்து ஃபாரின்ல இருந்தா என்கிட்ட ஃபேஸ்புக்கு ஃப்ரெண்ட் ஆகும்போது கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி, அது அப்படியே கண்டினியூ ஆகி, ஆனால் மேரேஜ் டைம்லலாம் அப்படி பேச்சை விட்டுட்டோம். அது வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக் நான் வந்து நம்ம இது தொடங்கினோம்லாம், யூடியூப் சேனல் தொடங்கினோம்லாம், அப்போ வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்து இவன் மூலமாக தான் எனக்கு வந்து ரீச் ஆச்சு. லாஸ்ட்டில் 950 இருந்து இந்த ஹெல்ப் கேட்டு ஒரு 50 சப்ஸ்கிரைபர் ஒரு 2 மணி நேரத்தில் எனக்கு வந்து ஆக்கிட்டான். அப்படியே 1000 அந்த நேரம் ஆகிட்டு அப்படி ஹெல்ப் பண்ணால் அதுக்கப்புறமா அந்த டச் அப்படியே விட்டு போச்சு. அதுக்கப்புறமா பிள்ளைங்களை இப்போ நான் ஸ்கூலுக்கு கொண்டு விட போகலாம் நான் வந்த தொடக்கத்தில். அப்போ திடீர்னு ஆட்டோ டிரைவராகிட்டு இருந்துட்டு அக்கா அப்படின்னு கூப்பிட்டோம்னா யாருன்னு திருப்பி பார்க்கப்போ இவை. அப்போ சொன்னா, அக்கா நான் உங்கள் என்னை மறந்துட்டா, நான் வினித்து, நான் உங்களுடைய சப்ஸ்கிரைபர் அந்த மாதிரி. ஓ நீயா அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசிக்கிட்டோம். அப்போ சொன்னால் என்ன கல்யாணம் ஆகிட்டு ஒய்ஃபுக்கு வயிற்றுல வந்து குழந்தை இருக்குது அந்த மாதிரி சொன்னான். அதுக்கப்புறமா நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க, ஃபேமிலியோட வீட்டுக்கு வருவாங்க அந்த மாதிரி. நாங்கள் என்ன இது வரைக்கும் போயிட்டுலாம். அதுக்கப்புறமா இப்போ பர்த்டேக்கு குழந்தைக்கு வந்து நமக்கு வந்து இன்வைட் பண்ணாங்க. சரி போகாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபேமிலியோட போனோம். ஆகாசையும் கையோடய கூட்டிகிட்டு போனோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு பிரியாணி வச்சுருந்தாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சாப்பிட்டுக்கிட்டு வெளியே நாங்கள் திருப்பி வந்து பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி எண்டவர், எக்ஸாம் இருக்குது. அதனால கொஞ்சம் ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணிட்டு போகலான்னு நினச்சா முடியலை, அதனால் பெட்டினி போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டோம். வீட்டில் வந்தால் என்ன அப்படின்னா நம்ம வந்து கேக்கு செய்ய போகிறோம். கேக்கு எதுக்காக அப்படின்னா ஹஸ்பண்டுக்கு வந்து பர்த்டே. பர்த்டே முடிஞ்சு 10 நாள் ஆயிடுச்சு. நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் ஆளுக்கு ஒரு கேக் வாங்கி சாப்பிட்டோம். அதுதான் இந்த பட்டர் வந்து ஒரு பீஸ் ஆட்டு நமக்கு இருந்து, இது வந்து 100 கிராம். இது வந்து மெல்ட் ஆகணும், அதுக்கப்புறம் தான் நம்ம ஆட் பண்ணணும். அதனால இதை மெல்ட் ஆக்கிடலான்னு முதல் வந்து அந்த தட்கா பேன் இருக்குல்ல அதில் வச்சு பார்த்தேன். அது முடியாது, அதில் சரின்னு பெரிய பேனில் வச்சுக்கிட்டேன். அச்சு இருந்து அதை வந்து மெல்ட் ஆக்கனா சொல்லி ஒன்றுமே செய்யண்டா, அதை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படின்னு. இல்லை அவளுக்கு வந்து கிச்சனில் இந்த மாதிரி வேலைகள் செய்யுது, இந்த மாதிரி எல்லாம் செய்யுது பிடிக்கும். அது இன்றைக்கி ஃபுல்லாக பிள்ளைங்களே கேக்கு செய்யட்டு அப்படிங்கிறதுக்காக நம்ம அளவெல்லாம் மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்டாக சாதனங்கள்லாம் எடுத்து கொடுத்துட்டேன். இங்கே இவா வந்து இன்றைக்கி பீஃபு, ஈவினிங் வந்து இடியாப்பம் ப்ளஸ் வந்து பீஃபு கிரேவி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக அது வந்து அவள் கழுகிட்டுருக்கா. இது வந்து பிள்ளைங்களுக்கு ஒரு எல்லாம் ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி ஃபுல்லாக கேக்கு செய்ததெல்லாம் இவா தான், ஃபேமி தான். விப்பிங் க்ரீம் இருக்குது, இனி அதையும் விப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஓகே ஆயிரும். அதுக்கப்புறமா விப்பிங் க்ரீம் வந்து விப் பண்ணி கொஞ்சம் ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணுறேன். இதில் வந்து நமக்கு வந்து ஒரு ரொட்டேட் ஒரு ஸ்டாண்ட் உண்டு, அது எடுக்கிறதுக்கு எனக்கு மடி, அதனால இந்த பிளேட்லேயே நம்ம செய்திடலாம்னி. என்ன தான் இருந்தாலும் அந்த ரொட்டேட் ஸ்டாண்ட் இருந்து அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் பரவாயில்ல, எப்படி ஏதாவது ஜஸ்ட் என்னென்னா அதை கழுகி எடுத்து அதெல்லாம் விருத்தியாக்கி எடுத்து வைக்கணும்னா நிறைய டைம் எடுக்கும், அதனால நமக்கு தானே அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறமா நமக்கு நாசல் வந்து அன்றைக்கி கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தேன், அது சூப்பராக கிடச்சிட்டு இந்த ஷேப்பு தான் அழகாக இருக்கும். அது கிடச்சதுனால ஈஸியாக செய்யட்டோம். அப்போ அதுக்கப்புறமா பைப்பிங் கவர் வேறு இல்லை தீர்ந்துட்டு, சாதாரண ஒரு கவர் எடுத்து ஹோல் போட்டு அதில் நாசல் வச்சு அந்த மாதிரி அப்ளை பண்ணேன். பரவாயில்ல, நல்ல அழகாக வந்துட்டு நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. பட்டரில் செய்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் முட்டை வந்து ஒரு முட்டை எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணால் கூட அதனுடைய ஃப்ளஃபினஸ் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இருந்தது, நல்ல ஹாப்பியாக இருந்தது. பர்த்டே இன்றைக்கி நம்ம வந்து கேக்கு கட் பண்ண போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து யாருக்குமே பர்த்டே கிடையாது. ஜூன் 18 ஆயிடுச்சு, ஆனா வந்து கேக் கட் பண்ணல. நான் ஏற்கனவே சொல்லி இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு
இந்த கேக் வாங்கி ரெண்டு நாள் சாட் சொன்னோம் அப்படின்னு இந்த பிள்ளைங்களுக்கு இல்லைல்ல அப்படிங்கிறதுக்காக விப்பின் கிரீம் வாங்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு. அதுல ரவினா வேற கேக் வேணும் கேக் வேணும்னு சொல்லிட்டு இருந்தா, சரி அப்ப வந்து கேக் கட் பண்ணிக்கலாம், ரவினாவை கூட்ட முடியலையா இல்லைன்னா ஆகாஷ போச்சுனே ஆகாஷ் ரெடி வெளியே எங்கேயே போயிடலாம் முடியலாம், அதனால கேக் கட் பண்ணி அதை கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து கேக் கட் பண்ண போறோம். ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிக்கிட்டு லாஸ்ட் ஸ்பெஷல் நம்ம வந்து கேக் கட் பண்ணோம். அதனால இப்போ வந்து பர்த்டே பாய் வந்து நம்ம ஆளுதான், பர்த்டே முடிஞ்சு பத்து நாள் ஆயிடுச்சு, குழந்தைய பக்கத்துல இருத்தி நம்ம வந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா கேக் கட் பண்ணலாம் அப்படின்ட்டு சரி ப்ரேயர் பண்ணலாம். அப்புறமா ப்ரேயர் வந்து சிம்பிளாக நம்ம எல்லா பர்த்டேக்கும் எல்லா வெட்டிங் டேக்கும் நம்ம செய்கிறது போல் ஒரு ரெண்டு மினிட் கண்ணடைச்சு நம்ம ப்ரேயர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்குது. நாங்கள் இப்போ கேக் வெட்ட போகிறோம். நம்ம செய்த கேக் இப்படி தான் இருக்குது, சூப்பராக வந்திருக்குது. ஆனால் என்ன ரெண்டு மூணு டூல்ஸ் எல்லாம் வேணும் நேம் எல்லாம் எழுதுறதுக்கு, அது வந்து நம்ம வந்து மீஷோலேருந்து வாங்கணும்னு ஒரு ஐடியா உண்டு. ஏன்னா நமக்கு பெட்டு பெட்டினி எல்லாருக்கும் வரிசையும் வந்துட்டே இருக்குது பர்த்டே இனியுள்ள பர்த்டே. நமக்கு வந்து மே மாதம் வரை யாருக்குமே எந்த இது கிடையாது, ஏப்ரல் வரை கிடையாது. அப்புறமா மேயில் வந்து வெட்டிங் டே தொடங்குது, அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தருக்கா பர்த்டே வருது. அதனால அந்த பர்த்டே நேம் எழுதுறதுக்கு, பர்த்டே இந்த பேர் எழுதுறதுக்கு, அதுக்கு என்ன சொல்கிறோம் டேட் எழுதுறதுக்குள்ளாம் அந்த டூல்ஸ் ஒன்று வேணும். அது மாத்திரம் நம்மள்கிட்ட ஷார்ட்டேஜ். சரி ஓகே, நம்ம வந்து கேக் கட் பண்ணலாம். ஹாப்பி பர்த்டே டு டாடி, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி கிரீட்டிங்ஸ் டு யூ. இந்த மாதிரி எல்லாரும் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம், டேடிக்கு கொடுத்துக்கிட்டோம், மம்மி தந்துட்டாங்க, பிள்ளைங்களுக்கு கொடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி இது வந்து எல்லா இதுக்குமே நடக்கை தான். எப்படினாலும் நம்ம வந்து ஒரு பர்த்டே விடாமல் நம்ம வந்து கேக் கட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கட் பண்ணி எல்லாருமே வயிறு நிறச்சி சாப்பிட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறமா ரவினாக்கு கொடுத்து விட்டோம், ஆகாஷ்க்கு இந்த தடவை கொடுக்கல. இதில் உள்ள பேலன்ஸ் விப்பிங் கிரீம் நம்மள்கிட்ட இருக்குது, அது வந்து நாளைக்கு இல்லைன்னா நாளை கழிச்சு செய்துட்டு அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய ஓனர் அக்கா அவங்க ஃபேமிலிக்கு கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி ஹாப்பியாக நடந்தது நமக்கு. சூப்பராக கேக்கெல்லாம் கட் பண்ணியாச்சு, ஆனால் ஈஸி தான். இப்போ வந்து பிள்ளைங்க ஹெல்ப் பண்ணதுக்கு இருக்கேனால எனக்கு வந்து கேக்கு செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி. அந்த மெஷர்மெண்ட் பிரகாரம் எல்லாம் சாதனமே எடுத்து கொடுத்துச்சு, ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே செய்துவாங்க. அதனால வந்து எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதுக்கப்புறமா நேற்றுக்கு வந்து ஹஸ்பண்டு ரெண்டு மூணு ஜோடி கம்மல் எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. அதுலாம் என்ன என்ன கம்மல் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் காணிச்சேன். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி சாப்பிட்றாங்க. இனி ஆகாசத்துக்கு கொஞ்சம் ரவினாவுக்கு கொஞ்சமாக கொடுத்துடணும். சரி ஓகே, இதோட என்னத்தை படாது வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். என்னதான் பத்து நாள் ஆனாலும் நமக்கு அந்தந்த டைமில் வந்து கேக் கட் பண்ணாட்டாலும் நம்ம செய்யுது நமக்கு தெரியுதுனால நமக்கு வாங்கிச்சு ஒரு நேரத்துக்கு எல்லாருக்கும் சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக. வருஷத்துக்கு இந்த மாதிரி வரப்போமா க்ரீம் கேக்கெல்லாம் கடையிலேருந்து வாங்கினே அவசியம் இல்லை. க்ரீம் 150 ரூபாய் வேலை ஆனாலுமே வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து செடிக்க செடிக்க சாப்பிடலாம். சரி ஓகே, இதோட வந்து இன்னத்தை பிளாக் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே பாய். ஓகே பாய்னு சொன்ன பிறகு என்னடா வீடியோ வரும்னு பார்ப்பீங்க. நான் வந்து அது வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி தான் அந்த இது நான் சொன்னேன். இது வந்து எப்படின்னா முந்தின நாள் கொஞ்சம் நான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன், சரி அதையும் இது கூட ஆட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக. நேற்றுக்கு நார்த்தங்காய் செய்து வச்சுருந்தேன், அது வந்து சூடாக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா இங்கே வந்து ஆப்பத்துக்கு வந்து நனைய போட்டிருக்கேன், ரைஸு 3 கிளாஸ் அளவுக்கு போட்டிருக்கேன். ஈஸ்ட் போட்டு தான் நம்ம வந்து புளிக்க வைக்க போகிறோம். தேங்காய் சாதம் எல்லாம் போட்டு இங்கே வந்து கிச்சன் எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறமா அப்படியே நைட்டு வீடியோ எடுத்துக்கிட்டேன். நைட்டு வந்து ஆப்பத்துக்கு வந்து கிரைண்டரில் வந்து மாவு ஆடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு நாளைக்கு காம்பினேஷன் என்ன அப்படின்னா கொஞ்சமாக வந்து சுண்டல் இல்லைன்னா கொண்டக்கட்டி கடலைன்னு சொல்லுவோம்லாம், அது கொஞ்சம் வெள்ளைக்கலர் இருந்தது. சரி அதை ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தண்ணியில் நனைய வச்சுக்கிட்டேன். இனி அது வந்து நாளைக்கு ஓகே ஆயிட்டு அப்படின்னா ஓகே, இன்னைக்கு வந்து இதில் தான் மாவு எடுத்து வைக்க போகிறேன். நிறைய ஸ்டீல் பாத்திரங்கள்லாம் கட்டி நம்ம அங்கே வச்சதுனால இப்போ இதுதான் கீழே இருக்குது, இதில் வச்சிடலானே. அதுக்கப்புறமா அப்படியே அடுத்த நாள் காலையில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா இங்கே கிரேவி வந்து ரொம்ப எரிவு இல்லாமல் நார்மலாகிட்டு, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. அது ஓகே ஆயிட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்து ரைஸ் வந்து கொதிக்க வச்சுட்டு நம்ம வந்து ரைஸ் குக்கரில் எடுத்து வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக. இதெல்லாம் காலையிலேயே செய்கிறேன், என்னென்னா எனக்கு இன்றைக்கி டவுனுக்கு போக வேண்டியது இருக்குது.
அந்த வேலையை முடிக்கணும். அதனால இதெல்லாம் 10 மணிக்கு முன்னாடி எல்லாம் முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வேலையை நடந்துட்டுருக்குது. இங்கே வந்து ஆப்பத்துக்கு மாவு சூப்பராக புளிச்சி அழகாக இருக்குது. இனி ஆப்பம் ப்ளஸ் வந்து கடலைக்கறி கிரேவி வச்சிடலாம். இது வந்து நம்ம சூடாக்கி வச்சோம்னா இது வந்து இனி அப்படியே ஒரு கண்டெய்னரில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பக்கத்து வீட்டில் இருக்காங்கல்ல அவங்க மாமரத்தில் மாங்காய் மரத்தில் உள்ளது காலையிலே கூப்பிட்டு ஒரு 4 மாம்பழம் தந்திருக்காங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இடையில வந்து நான் புழுக்கள் எல்லாம் இருக்கும். அதனால் 4 வெட்டினோம் அப்படின்னா அதில் 2 தான் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு நல்ல ருச்சி உள்ளது. அது வந்து அவங்க அப்பப்போ கீழே விழுது இல்லைன்னா அவங்க பறிக்கிறது அந்த மாதிரி தந்துட்டு இருப்பாங்க. இங்கே வந்து இது ஓகே ஆயிட்டு அப்படின்னா லஞ்சு வந்து சிம்லா அன்னைக்கே செய்ய போகிறேன். அதுக்கப்புறமா நான் சென்னை போல டவுனுக்கு போக வேண்டியது இருந்து அப்புறமா இங்கே வந்து டவுனுக்கு வந்தோம். டவுனுக்கு வரக்கூடிய இடத்துல இங்கே வந்து ரிலையன்ஸுக்கு போயிடலாம். 2-3 சாதனங்கள் வாங்க வேண்டியது வந்து ரிலையன்ஸுக்கு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக ரிலையன்ஸில் வந்து பானிபூரி ஐஸ்கிரீம் அந்த மாதிரி எல்லாமே வச்சுருப்பாங்க. நானும் ஆச்சுவோம் ஆளுக்கு ஒவ்வொரு பானிபூரி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம். நிறைய நாள் ஆச்சு. இங்கே ஒரு ஒன்று ரேட்டு வந்து 40 ரூபா. நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. நல்ல டேஸ்ட்னா ரொம்ப ஆனால் டேஸ்ட்டு கிடையாது. நம்ம லோக்கலில் வாங்கி கொடுத்து சாப்பிட்றதை விட கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. அங்கேருந்து கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா மேலே வந்து நமக்கு ரெடிமேட் ஐட்டங்கள் இருக்கா. நான் வந்து நாளைக்கு வந்து நமக்கு எங்கே போனோம் பிறந்தநாள் வீட்டுக்கு போனோம்ல அப்போ அதுக்கு வேண்டி இங்கே எடுத்துடலான்ட்டு போனேன். ரொம்பனா ரொம்ப ரேட்டு ஜாஸ்தி அதெல்லாம் எடுக்கலை. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து வரக்கூடிய வழியில் வந்து ரைஸ் வந்து பொடிக்கிறதுக்கு வேண்டி இங்கே கொடுத்துட்டு வந்தோம். இங்கே வந்து பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு வந்து நேற்றைக்கு தான் தெரியும். சரி அப்போ இன்றைக்கி வந்து கொஞ்சம் ரைஸ் வந்து நனைய போட்டு பச்சரிசி பொடிச்சு வறுத்து வாங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து கொடுத்துட்டு ஒரு 5 கிலோ தான் இருந்தேன். ஒரு கெஸ்ஸிங்கில் தான் வச்சேன். ஆனால் அது வந்து 5 கிலோ இருந்தது கரெக்டாக. 1 கிலோ 24 ரூபா தான். ஆச்சரியமாக இருந்தது. நான் இதுக்கு முன்னே ஒரு இடத்துல கேட்டு பார்த்தேன் 40 ரூபா 1 கிலோ. அதை வச்சு இதை பார்க்கப்போ நமக்கு வந்து ஈஸியாக இருந்தது. அதுக்கப்புறமா அங்கே கொடுத்துக்கிட்டு வரச்சில் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறமா இங்கே கொஞ்சம் பீஃப் வாங்கிட்டு வந்தேன். சரி நைட்டுக்கு வந்து கறி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் சனிக்கிழமா கறி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இது வந்து 100 கிராம் பூ வந்து 50 ரூபா. அதுக்கப்புறமா கொஞ்சம் சர்க்கரை வாங்கினேன். 1 கிலோ சர்க்கரை. அதுக்கப்புறமா கொண்டைக்கட்டி கடலை 1 கிலோ கொண்டைக்கட்டி கடலை சாரி 1 கிலோ நிலக்கடலை இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வாங்கிட்டு வந்தேன். நிலக்கடலை எனக்கு நல்லா பிடிக்கும். அதை பிள்ளைங்களுக்கு வேக வச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதுவும் வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா இங்கே வந்து பீஃப் வந்து கறி வைக்கணும்னு சொன்னேன்னா அது பெரிய அளவில் அவங்கள்ட்ட காணிக்கலாம். சரி கறி வச்சு பிள்ளைங்களுக்கும் விளம்பி கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அன்னத்தை இது ஓகே ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து நைட்டு நடக்குது இந்த சம்பவங்கள் எல்லாம். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸு நேற்றைக்கு உள்ள காரியங்கள்லாம் நடந்தது. இதை தான் நான் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன்ல. சரி உங்கள்கிட்ட கண்டிப்பாக காணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பூ அப்படியே இருக்குது. என்ன அது வந்து கெட்டலாம். அதுக்கப்புறமா பையை கெட்டிக்கிட்டேன். இந்த மாதிரி தான் இருந்தது நேற்றைக்கே இன்றைக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்னத்தை வ்ளாக் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே பாய்.